ஹாய் வணக்கம். ஸோ வெல்கம் டு அபினி ஃபார்மா சேனல். ஸோ இன்னைக்கு இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெடிக்கல் ஃபேக்ட் நம்ம ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ஃபேக்ட்டை பத்தி நான் நெட்ல சர்ச் பண்ணும்போது சரி, டிவியில் கேட்கும்போது சரி, எனக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது என்ன ஃபேக்ட் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ தம்பனையிலேயே பார்த்துருப்பீங்க என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அதாவது ஹாரர் மூவிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட், அதாவது பேய் படங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது வெயிட் லாஸ் நடக்குமா அப்படிங்கிற ஒரு புது டாபிக். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ நானே புதுசாக தான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஸோ ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நான் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிற வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேய் படம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரோல். அதாவது நிறைய மூவி, நிறைய டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் வந்து இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாரர் மூவிஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து யாரும் பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா பேய் அப்படிங்கனாலே வந்து பயம், சரியா? ஸோ அதாவது பேயை பார்த்து பயப்படுறதுக்கள் தான் வந்து அதிகம். ஸோ நான் வந்து பேயோட ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தை வந்து அசால்ட்டாக பார்ப்பேன் அப்படிலாம் வந்து யாருமே கிடையாது, யாருமே கிடையாது கிடையாது, மெஜாரிட்டி வந்து கிடையாது. ஸோ பேய் அப்படின்னாலே வந்து பேயா அப்படின்னு தெரிஞ்சு ஓராட்கள் தான் வந்து அதிகம். ஸோ நம்ம தான் அதிகம். ஓகே, ஸோ பேயை பார்த்து பயப்படுற நம்ம தான் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேய் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதையும் தாண்டி பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதாவது பேய் படம் பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேய் படம் அதாவது ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து பயம் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ மொதலே சொன்ன மாதிரி பயம். ஸோ பேய் படத்துடைய முக்கியமான ஒரு அம்சமே பார்த்தீங்கன்னா வந்து பயம் தாண்டா அப்படின்னா வந்து கண்டிப்பாக பயம் தான். ஸோ ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ இந்த பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி ரீசன் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னால் சொல்கிற பயம் தான் வந்து வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் நடக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ இந்த ஃபியர் அப்படிங்கிற ஒன்று தான். ஓகே, ஸோ அதாவது பேய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த சீனில் இல்லை அப்படின்னாலும் ஸோ இமேஜினேஷன், ஸோ இந்த ஸ்க்ரீன் பண்ணி இருக்குமோ இல்லை டோருக்கு பண்ணி வந்துருமோ அதை அந்த ஒரு கார்னர்லேருந்து டக்கு பண்ணி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் கண்டிப்பாக வந்துருக்கும். ஸோ இந்த ஒரு இமேஜினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பயத்தை வந்து கொண்டு வருது. ஸோ நம்ம எப்பப்போலாம் வந்து பயப்படுறோமோ அதாவது பேய் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நானே பார்த்தா வந்து பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சுட்டு இது வீட்டில் சொல்லணும் அப்படின்னா பயப்படுவாங்க. டக்குன்னு நம்ம தப்பு செய்யும்போது அப்பாவோ அம்மாவோ பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து டக்குனு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா. ஸோ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயப்படும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது, அதாவது ஃபியர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபியர் ஹார்மோன் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஸோ நம்ம டக்குன்னு ஏதாவது வந்து பார்த்து பயந்துட்டு அப்படின்னா வந்து ஹார்ட் வந்து படபடம் நடிக்கிறதுல அதுக்கான முக்கியமான காரணம் அட்ரினலின் அப்படிங்கிற ஃபியர் ஹார்மோன் தான். ஸோ இந்த ஃபியர் ஹார்மோன் என்ன செய்யுது அப்படின்னா வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது முதல்ல பார்த்த மாதிரி. ஸோ எப்போ இந்த ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ நம்ம பாடியுடைய மெட்டபாலிசம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. ஓகே, ஸோ அதாவது பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ இந்த பிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நார்மலாக இருக்கிறத விட பே படம் பார்க்கும்போது அதிகமான கேலரிஸ் வந்து பேன் ஆகுது. ஸோ பயம் அப்படிங்கிறது பே படம் பார்க்கும்போது வந்து கண்டினியூஸாக வந்துருக்கும், வேறு எதுலேயும் வந்து பயம் வந்து இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இந்த பே படம் தான் முக்கியமான சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்படி வந்து நார்மலாக இருக்கிறத விட பே படம் பார்க்கும்போது அதிகமான கேலரிஸ் வந்து பேன் ஆகுது சொல்லலாம். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் அப்படின்னா, ஒரு 90 நிமிஷம் நம்ம வந்து சராசரியாக பே படம் பார்க்குறோம் அப்படின்னா 113 கேலரிஸ் வந்து பேன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 113 கேலரிஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, நம்ம 30 நிமிஷம் நடக்கிறோம் பார்த்தீங்களா வாக்கிங், ஸோ அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம 30 நிமிஷம் நடக்கும்போது எவ்வளோ கேலரிஸ் வந்து பேன் ஆகுமோ அதே கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 நேரம் பே படம் பார்க்கும்போது பேன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெடிக்கல் பேட்டர்ன் நான் பார்க்கும்போது எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பே படம் பார்க்கும்போது நிறைய கேலரிஸ் வந்து வேஸ்ட் ஆகிறனால வந்து வெயிட் லாஸ் நடக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் இன்னொன்று சொல்ல வேண்டிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம வீட்லேயும் சரி தேட்டர்லேயும் சரி படம் பார்க்கும்போது சும்மா ஒன்று பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இன்டர்வல் அப்படிங்கிற மெயினான ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கூட வந்து வாயில் போட்டு அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு தான் நம்ம வந்து படம் பார்ப்போம். ஸோ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா பார்ப்பேன் சிப்ஸ் எடுத்து தான் கண்டிப்பாக வந்து படம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாப்கார்னோ இல்லை சிப்ஸோ நம்ம எடுத்துகிட்டே படம் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதிகமாக தான் எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம லாஸ்ட் பண்ண எனர்ஜியை விட அதிகமாக தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பேய் படம் பார்த்துட்டு நான் வந்து உடம்பே குறையல அப்படி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எதையுமே கன்சியூம் பண்ணாமல் வந்து எடுத்து பாருங்கள், மேபி வந்து ரிசல்ட் வந்து தெரியலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து கதர் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, காமங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போஸ்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் சீ அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.